எத்தனை பிறவிகள் எடுத்தாலோ உன்னை தேடி வருவே சொல்ல ஓடி வருவே. என்ன பேட்ட படத்துல ஓப்பனிங் எதுவும் நான் கொஞ்சம் பாடியிருக்கேன், ஒரு சீக்வன்ஸ் பாடியிருக்கீங்க, ஒரு ஒரு சின்னதாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த கேஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒளியினோன்னா என்னென்ன பண்ணலாம். ஆவாட்ட சென்ன உள்ள வந்து பாரு பொறுமையா, எங்க பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க ரொம்ப தருமையா. 3, 2, 1. எத்தனை பிறவிகள் எடுத்தாலோ உன்னை தேடி வருவேன் சொல்ல ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலோ உன்னை தேடி வருவேன் சொல்ல ஓடி வருவேன். அந்த இருந்ததுனா உன் தோல் ஏத்தங்கிட்டு இருப்பேன். எங்க வீட்டு குத்துவிளக்கு, எங்க வீட்டு குத்துவிளக்கு, நீ கச்சா என் வாழ்க்கையே கெத்து, நீ கச்சா என் வாழ்க்கையே கெத்து. ரொம்ப பரவலாவே வந்து நார்த் மெட்ராஸ் சைடு தான், அந்த சைடு தான் வந்து நிறைய பேர் பாடுறாங்க. எதனால அந்த இடத்துல இருந்து தான் கானா பாட்டு பாடுறவர்கள் நிறைய பேர் வராங்க, எதனால அது ஏன் அப்படி? எல்லாமே எல்லா மொழியும் கலந்து இருக்கிற ஒரு ஊர் தான் அது, வடசென்னை. இப்போ எல்லாமே அவங்களுக்கு ஹாப்பியாக வந்துருக்கு. அவங்களுக்கு எதனா அந்த ஒரு அந்த சந்தோஷத்தை சொல்கிறதுக்காக எதனா ஒன்று தேவைப்படுதில்ல என்னென்ன ஒரு மீடியம். ஆமாம், வடசென்னா எப்படி நாங்கள் என்ன பண்ணுவோம், காலையிலேருந்து ஒன்று என்ன பண்ணுவோம், நாங்கள் எப்படி ஜாலியாக ஊரெலாம் சுற்றுவோம், உங்கள் லைஃப் ஸ்டைல் அதுக்குள்ளே எப்படி இருக்கும், லைஃப்பை வந்து ஒரு பாட்டாக பாடியிருப்போம், அது நல்லா போவோம், சூப்பராக அந்த பாட்டு. இட்ஸ் ஒன் அண்ட் ஒன்லி வடசென்னை, வடசென்னை பாட்டு, வடசென்னையிலேருந்து பாடல, வடசென்னைக்குள்ளே என்ன பண்ணுவாங்க பசங்க அப்படிங்கிற பாட்டு தான் இது, பாடுங்க. வாட சென்ன உள்ள வந்து பாரு பொறுமையா, எங்க பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்க ரொம்ப தருமையா. எங்க ஏரியாவ எப்போதுமே இருக்கும் கலக்கலா, நாங்க எல்லாருமே சுத்தினு இருப்போம் தர லோக்கலா. ஆவாட சென்ன உள்ள வந்து பாரு பொறுமையா, எங்க பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்க ரொம்ப தருமையா. ஓய் வாட சென்ன உள்ள வந்து பாரு பொறுமையா, எங்க பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்க ரொம்ப தருமையா. எல்லாருமே சுத்தினே இருப்போம் தரலோக்கலா, எங்க ஏரியாவை எப்போதுமே இருக்க கலக்கலா, நாங்க எல்லாருமே சுத்தினே இருப்போம் தரலோக்கலா.
சொல்ல தேவல்ல நான் போனாத சாவுல பாட்டு பாடும் போதெல்லாம் இது விஜய் படம்லாம் சொல்ல அட்லீஸ்ட் அவரும் பாட்டு ஒர்க் பண்ணும் போதெல்லாம் அவரும் இருந்தாரு. அவர்லாம் நல்லா என்கரேஜ் பண்ணார் என்னை. இது நல்லா பா சூப்பர் அவங்க வாய்ஸு சூப்பராக ஒரு மாதிரி எதுவும் இருக்குது அவன் இல்லை அப்படிலாம் என்னை என்கரேஜ் பண்ணி அவர்கிட்ட நான் பாட்டு பாடி காமிச்சேன். என்னை ஒன்று என்ன சொன்னேன், இந்த பாட்டை நீயே பாடு வான்னு சொல்லிட்டு மேலே கூட்டின்னு போயிட்டு என்னை பாட வச்சாங்க. நான் ஃபஸ்ட்டு ஃபுல் ட்ராக் பாடினேன், நான் அதில் ஒர்க் பண்ணி நான் பாடினேன். அப்புறம் இது தேவா சார் பாடினா இன்னும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு அவர் அப்புறம் அப்பா கூட்டின்னு வந்தாங்க. அதேமாரி சொன்ன மாதிரி அவர் கூட்டின்னு வந்தவொடனே அவர் பாடினவொடனே அந்த பாட்டுக்கு எதோ உயிர் வந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த லிரிக்ஸுக்கு நான் பாடினது கூட நான் கேட்டேன். நான் ஃபுல்லாக பாடினேன் ஃபஸ்ட்டு. எனக்கு கூட அப்போ அந்த ஒரு இது அந்தளவுக்கு கிடைக்கல. நினச்சி விஜய் சார் நினச்சி பார்க்கும் போதும் அந்த ஃபீல் எனக்கு கூட கிடைக்கல. ஆனால் அவர் வந்து பாடினவொடி தான் அந்த அவரது ஒரு மாதிரி இதில் ஒரு கம்பீரமாக இருக்கும். ஆமாம், அந்த பாட்டு வந்து ஒரு போலீஸ் பாட்டு, ஒரு வீரமான பாட்டு, ஒரு சூப்பராக இருந்தது. அவர் கூட சேர்ந்து நான் எனக்கு ஒரு போர்ஷன் வரும்போது அது ஒரு செம்ம ஹாப்பியாக இருந்தேன். அம்மாவும் அப்படியே ஒரு மாதிரி எது பண்ணாலும் ஆக்ஷனோட தான் பேசுவாங்க. அப்படி அவரை பத்தி அடிக்கடி சொல்லுன்னு இருப்பாங்க. அதனால அவர் இப்போ பேட்டை படத்துல ஒரு வாய்ப்புலாம் கிடைச்சா அம்மா கூட்டு போய் காமிச்சிருக்கீங்க. பேட்டை படத்துல அந்த சாங், பேட்டை படத்துல வந்து அதான் குத்துவிளக்கு பாட்டுக்கு வந்து விஜய் அவார்ட்ஸ்ல வந்து இவர் சொன்னாரு, நம்ம அனிருத் சார் சொன்னாங்க, இந்த பாட்டு எனக்கு கொடுக்கறதோட குத்துவிளக்கு பாட்டு பாடின காக்கா பாலாக்கே கொடுத்துடலாம் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அது சொன்னதோட முஞ்சிரன்ற மாதிரிலாம் நான் நினச்சேன். நான் அன்னைக்கு நைட்டே நான் வீட்டுக்கு போனேன். அன்னைக்கு நைட்டு எனக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு காலைல வந்து நீ வரணும் ஸ்டுடியோக்கு வரணும், நீங்கள் ஒரு பாட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி என்னை பேட்டை படத்தில் ஓப்பனிங் எதுவும் நான் கொஞ்சம் பாடியிருக்கேன். ஒரு சீக்வன்ஸ் பாடியிருக்கேன், ஒரு சின்னதாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆமாம், அது பார்க்கும்போது வேற லெவலில் இருக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும், நீங்கள் ஆல்ரெடி ரசிக்கிற அப்படிங்கிறனால இருக்குல்ல, எல்லாத்துக்குமே சொல்கிறாங்க, நிறைய பேர் ரசிகரோட ரசிகராக தான் இருப்பாங்க. ஆமாங்கண்ணா, கண்டிப்பாக. அண்ணா இப்போ நீங்கள் சொன்னீங்க தேவா சார் பண்ணவொடனே அந்த பாட்டு ஒரு வேற ஒரு டோனில் இருந்தது, கம்பீரமாக இருந்ததுன்னு. அதுக்குள்ளே உங்கள் வாய்ஸும் வந்து அவர் வாய்ஸும் மிங்கிலான மாதிரியே தான் ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா பிரித்து பார்க்க முடியாது, ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே வாய்ஸ் மாதிரி தான் இருக்கும். உங்கள் போர்ஷன் மட்டும் இப்போ தனியாக பாடுங்க, எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. உங்கள் லைன் மட்டும் உன்னை போல அல்லடிக்க எடுக்கணும் பெரும்ப, ஒன்னு வச்சாதாங்க தப்பு செய்ய தோணாது திரும்ப. சூப்பர் மேன் ஸ்பைடர் மேன் எல்லாமே சினிமா, நீ குரல் குத்தா காக்க வரும் காக்கி துணிமா. அவதான் இழுத்து பாடுறாரு போல் இருக்கு அப்படின்ட்டு
பக்கவா இருந்தது. இப்போ வந்து நீங்க இந்த பாட்டு சினிமால பாடினதுக்கு அப்புறம் தனியா வந்து பாட்டு ரெடி பண்ணிருக்கீங்களா? ஸ்டண்ட் யூனியனுக்காக ஒரு பாட்டு ஒன்று ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே. இந்த பாட்டு வந்து யாருன்னா என் ஃப்ரெண்டு மிரன், பாரிஸில் இருக்காப்புல மிரன், மிரன் அவர் எழுதின பாட்டு இது. பாருண்ணா அந்த பாட்டு பாருண்ணா. ஸ்டண்ட் யூனியன் எங்களுக்கு கோயிலுங்க, பாட்ட முப்பாட்ட செஞ்சு வந்த தொழிலுங்க, ஃபாலின் இல்லை ஃபீலிங்க, காலி பண்ணும் ஃபைட்டருங்க, சேசிங் இல்லை மஜாவா ஜாலி பண்ணும் ஃபைட்டருங்க, விழுந்து அடிபட்டா வாடாகத்தை இல்லைங்க, எழுந்து கலக்குறது ஃபைட்டர்ஸோட ஸ்டைலுங்க, அப்செட் இல்லை காரை துகுற விட்டோம் ஃபைட்டருங்க, சம்மர் இல்லை சார்பா செதற விட்டோம் ஃபைட்டருங்க, அடிபட்டா வந்து நிற்கும் அடுத்த நிமிஷத்தில் அடி எடுத்து வைக்க போகிறோம், அடுத்த வருஷத்தில் அடிபட்டா வந்து நிற்போம், அடுத்த நிமிஷத்தில் அடி எடுத்து வைக்க போகிறோம், அடுத்த வருஷத்தில் ஷண்ட் யூனியன் எங்களுக்கு கோயிலுங்க, பாட்ட முப்பாட்ட செஞ்சு வந்த தொழிலுங்க. ஜாலியோ சோகமோ நிறைஞ்ச லைஃப், ஜாலியோ சோகமோ நிறைஞ்ச லைஃப், எனி டைம் ரிஸ்க்கு எங்க பொழப்பு, பெல்ட்ல ரோப்பு எங்களுக்கு சேஃபு, உண்மை எங்க உழப்பு, ஃபைட்டரை சேர்ந்து மாஸ்டராகி டூப்பை பல நாள் போட்டு நாங்க ஜெயிக்க வாய்ப்பு கொடுத்தது சினிமா தந்த ரூட்டு. ஸ்டண்ட் யூனியன் எங்களுக்கு கோயிலுங்க, பாட்ட முப்பாட்ட செஞ்சு வந்த தொழிலுங்க, பாலின் இல்லை ஃபீலிங்க, காலி பண்ணும் ஃபைட்டருங்க, சீசிங் இல்லை மஜாவா ஜாலி பண்ணும் ஃபைட்டருங்க. படத்துக்கும் கெட்டப்ப மாத்தணும், உடம்ப இறக்கி ஏத்திக்கணும், காதுல கம்மன சும்மவுள்ள கும்பலும் இப்ப மாத்திக்கணும், ஒவ்வொரு படத்துக்கும் கெட்டப்ப மாத்தணும், உடம்ப இறக்கி ஏத்திக்கணும், காதுல கம்பலும் சும்மவுள்ள கும்பலும் இப்ப மாத்திக்கணும், பிளிப்ப அடிச்சு கிளாஸ ஓடிச்சு திரிக்க விடுவோம் திரைய, ஃப்ளிப்ப அடிச்சு கிளாஸை ஒடிச்சு திரிக்க விடுவோம் திரைய, சினிமாக்காக உயிரை விட்ட ஃபைட்டர்ஸ் இங்க நிறைய. ரைட்டிங் செம்ம, இது சூப்பரா இருந்தது. இந்த பாட்டு வந்து அவங்களுக்காகவே இது பண்ணாங்க, ஸ்டேஜ்ல பண்ணாங்க அவங்களுக்கு. இது வந்து ஒரு ஆல்பமா பண்ண பாட்டு சார் இது. இது ஆல்பமா பண்ண பாட்டு. இந்த பாட்டு அடுத்த வருஷம் தான் அதை ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ அடுத்தடுத்து என்னென்ன படம் இருக்குது பாட்டு? அடுத்தடுத்துனா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவங்க படத்தில் பேட்டை, பேட்டையில் ஒர்க் பண்ணி சின்னதாக ஒர்க் பண்ணியிருக்கோம், பெருசாலாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் சின்னதாக ஒர்க் பண்ணிருக்கலாம் இல்லை, அந்த சின்னதே வந்து நம்மளுக்கு ஒரு 100 படம் மீது சமமாக இருக்கும். ஆனால் நம்ம பாடினது வந்து சார் ரஜினி சாரோட படம்னாலே அது வேறு லெவல் தான். அதுக்கப்புறம் மாரி டூலையும் ஒர்க் பண்ணியிருக்கிறோம், மாரி டூவில் ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்புறம் இப்பாப் தமிழா சார் இசையமைப்பாளர் இருக்காங்களே, அவங்களோட படத்தில் வந்து நட்பை துணை, நட்பை துணைன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலிமு, அதுலேயும் ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்படி முக்கியமான சில படங்கள். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு பெரிய படம் ஒன்று வருது, பேர் சொல்லக்கூடாத முடியாத ஒரு பெரிய படத்துலையும் பெரிய படம் அவ்வளோதான். அது கேஷ்லெஸ் கலெக்டிவ்லையும் இருக்கீங்களா? நீங்கள் அது அதுலேயும் உங்களோட நீங்கள் பாடுறது அதெல்லாம் வருமா? அதில் ஆமாங்கண்ணா, நான் அதில் அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு இடம் தி கேஷ்லெஸ் கலெக்டிவ். அங்கே வந்து நான் ஒரு பாடியிருக்கேன், ஆல்பத்துலேயும் பாடியிருக்கேன், அது ஆல்பம் ரிலீஸ் ஆகும்போது. அதில் வந்து அரிவரசன் சொல்லிட்டு இருக்கார், ரேப் சிங்கர், அப்புறம் லிரிக் ரைட்டர் அவர். அவர் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு அதில், கையால் மலம் அல்றத பற்றி. காலகாலமாகவே எவ்வளோ வந்து இன்னமும் வந்தும் அதே தானே, இன்னமும் அந்த நம்ம அங்கேயே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இன்னும் நம்ம வேற எங்கேயும் போகல. டெய்லியும் அன்றா பார்த்துதான் இருக்கிறோம், மழை வந்தாலே தண்ணி தேங்கிடுவாங்க, தண்ணி தேங்கிடும் அப்படியே அந்த சஸ்பெண்ட்லேருந்து அப்படியே தண்ணி வெளியே வரும், கண் டெய்லியும் வீட்டை தாண்டி தான் வருவோம் நான் ரோட்டுக்கு.
அவர் எழுதின ஒனியும் உண்மையாலுமே அந்த பாட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் அழுது தான் பாடியிருக்கேன் அதில். எனக்கு ரொம்ப அதுலேருந்து ஒரு சும்மா ஒரு நாலு லைன் உங்களுக்கு பாருங்க. மக்கி போன குப்பைனாலும் மாறு வேண்டா டக்குன்னு அப்போ தாண்டா சொல்லுவீங்க நீங்க இதே சிட்டின்னு காலு ரூபா துட்டுனாலும் கவுரு மண்டு துட்டுன்னு ஊரு புள்ளா சுத்து ரெண்டா பிய வாரி கொட்டின்னு மக்கி போன குப்பைனாலும் மாறு வேண்டா டக்குன்னு அப்போ தாண்டா சொல்லுவீங்க நீங்க இதே சிட்டின்னு காலு ரூபா துட்டுனாலும் கவுரு மண்டு சூப்பர்ண்ணா. உங்கள்கூட பேசுனது வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது. அதாவது கானா பற்றி நமக்கு இப்போ என்ன எனக்கு புரியுது அப்படின்னா வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தால் கானா பாடலாம். ஆமாங்கண்ணா, அதோட சிம்பிள் ஜாலியாக இருக்கிறதோட சிம்பிள் தான் கானா அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுது. நிறைய பேத்துக்கும் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டுலாம் பாடினீங்க இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃபைனலாக ஒன்றே ஒன்று தான் கேட்கணும்னு நினச்சேன். கானா பாட்டு எதை எடுத்து பார்த்தாலும் வந்து அதில் வந்து அம்பேத்கருடைய பேர் இருக்கும், ஜாதி ஒளியணுன்ற ஒரு விஷயம் இருக்கும், முக்கியமான பல விஷயங்கள் இருக்கணும். இந்த கேஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒளியணுன்னா என்னென்ன பண்ணலாம் இல்லை அது 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 அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி என்ன நினைக்கிறேன்னா, இங்கே முக்கியமாக தேவைப்படுது சமத்துவம் தான் தேவைப்படுது. சமத்துவம் தேவைப்படுது, ஈக்குவாலிட்டி தேவைப்படுது. அது இருந்தாலே எல்லாமே கரெக்டாக நினைக்கிறேன்னா அதை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க நீங்கள். ஆனால் அதுதான் பாட்டு மூலியமாக பண்ணுகிறோம், அதுக்கான வேலையை தான் செஞ்சுனுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு எல்லாரையும் ஒரு நல்ல சக மனிதனாக பார்த்தாலே போதுண்ணா, வேறு எதுவுமே தேவையில்லைண்ணா. அதுக்காக தான் நம்ம வேறு எதுவும் நம்ம ஜாதியை பற்றி பேசுகிறதுக்கோ அதுக்கான இதெல்லாம் இல்லைண்ணா. அதில் ஒரு இதுவே இல்லை. எங்களுக்கு வந்து எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், எல்லாருமே ஜாலியாக இருக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம இது பண்ணிருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் பாலச்சந்தர். தொடர்ந்து நிறைய மீடியாலையும் சரி சேனல்லையும் சரி நிறைய ஒர்க் பண்ணி நிறைய பாடிட்டுருக்கேன். எல்லோரும் எனக்கு நல்ல வரவேற்பு தரீங்க, என்னை நல்லா என்கரேஜ் பண்ணுறீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என் குடும்பத்து சார்பாக எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் இப்போ ஐபிசி சேனலில் வந்து ஒரு சின்ன ஷோ பண்ணியிருக்கோம் நாங்கள், சும்மா ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட். இது வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரிலாம் இல்லை, நாங்கள் சும்மா ஒரு ஃபன்னாக பண்ணியிருக்கோம். நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.